அது ஜனவரி மாதம் இரண்டாவது வாரம் சாரதா தன்னுடைய கல்லூரி மரத்தடி பெஞ்சில் கன்னத்தில் கை வைத்தபடி சோகமாக உட்கார்ந்திருந்தாள் என்னடி ஆச்சு உனக்கு என்று கூறிக்கொண்டே அவளுடைய தோள்களை பிடித்து உலுக்கினாள் சொர்ணா ஒண்ணுமில்லடி என்று சோர்வான பதில் வந்தது என்ன ஒண்ணுமில்லை ஆதரவாக சாரதாவின் கரத்தை பிடித்துக்கொண்டே நியூ இயர் செலிப்ரேஷன்ல நான் பார்த்த சாரதா இல்லடி நீ இன்னைக்கு இந்த சில நாட்களுக்குள் உனக்கு என்ன ஆச்சு புது வருஷத்துல நான் எடுத்த தீர்மானத்தில் எதையுமே முழுசாக கடைபிடிக்க முடியலடி நான் ஏன் தான் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியலை என்று கொண்டாள் சாரதா சரி நான் போறதை கொஞ்சம் கவனமாக கேளு அதற்கப்புறம் இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முடிவை நீயே எடுத்துக்கொள் என்றாள் சொர்ணா எல்லா வருட ஆரம்பத்திலும் அநேகர் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்த அநேக தீர்மானங்களை செய்கிறார்கள் பரிபூரணத்தை யாராவது குறிக்கோளாக திட்டமிடுகிறார்களா என்றால் இல்லை அநேகருக்கு பரிபூரணம் என்பது வினோதமானதாகவோ அல்லது முடியாத ஒன்றதாகவோ தெரிகிறது ஆனால் சொல்ல போனால் கர்த்தருடைய கண்களில் பரிபூரணம் என்பது நம்முடைய செயல்பாடுகளையோ அல்லது நம்முடைய நடத்தையையோ பற்றியதல்ல அவர் தம்மை குறித்த உத்தம இருதயம் உள்ளவர்களையே தேடுகிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தைப் பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது இதன் பொருள் என்னவென்றால் தவறான காரணங்களுக்காக அல்லது பாவமான நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் சரியாக செய்யும் மனிதர்களை காட்டிலும் தட்டு தடுமாறினாலும் கர்த்தரை குறித்த உத்தம இருதயம் உள்ளவர்களையே அதாவது நூற்றுக்கு நூறு கடவுளுக்கு பிரியமானவர்களாக வாழ வாஞ்ச உள்ளவர்களை குறித்தே அவர் மனம் மகிழ்கிறார் நம் இருதயத்தின் நிலையே அவருக்கு மிகவும் முக்கியம் நம் இருதயம் உத்தமமாக இருக்கும் அவருக்கு முன் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம் அவருடைய வழிகளை தேடுவோம் முழு பலத்தோட அவருக்கு சேவை செய்வோம் உத்தம இருதயத்தோடு அவரை நேசிப்போம் அவரே நம்மை பரிபூர்ணப்படுத்துவார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசும் கூறியிருக்கிறார் என்ற சொர்ணா சொன்ன வார்த்தைகள் சாரதாவின் முகத்தை மீண்டும் பிரகாசிக்க செய்தது இந்த ஆண்டின் மீதி நாட்களில் நாமும் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுவோமா